சம்பூஜ்ய சுவாமிஜி, சங்கரானந்தபுரி சுவாமிஜி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பணிவுடன் இரு கரங்களை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். ஓம் நமசிவாய சுவாமிஜி. நமசிவாயா. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அம்மாவின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவரும் மியூட்டில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளவும். தங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் அபிராமி அந்தாதி பற்றிய கேள்விகள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நிகழ்ச்சியின் இறுதியில் சுவாமிஜியின் விளக்குரை முடிந்த பிறகு நாம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. சுஸ்வாகத்தம் சுவாமிஜி, சுஸ்வாகத்தம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமிஜி, ஆரம்பிக்கலாம். ஓம் அவிஞானாமந்தஸ்திமிரமிகரந்தீவநகரி ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணிகுணநிகாஜன்மஜலதோ நிமக்னானாம் தம்ஷாமரலிபோராஹஸ்ய பவதி. அத்தாழை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை மகுடம்பு நிறத்தாழையும் புவியடங்க காத்தாழை அங்குசபாசம் குசுமம் கரும்பு மங்கை சேர்த்தாழையும் கண்ணியை தொழுவார்க்கு ஒரு திங்கில்லையே. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. அம்மாவுடைய திருவடிகளுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். போன வாரத்திலே குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை ஓலையியல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அழித்த கனம் குழையே அப்படிங்கிற பாட்டை பார்த்தோம். 99வது பாட்டு. குயிலாகவும் கோலையியல் மயிலாகவும் உதித்த வெயிலாகவும், உதித்த வெயில்னா சூரியன், கமலத்தின் மீது அன்னமாகவும் கைலாயருக்கு அன்றடித்த கனங்குழையாகவும் இருக்கின்றாள் என்று சொல்லப்பட்டது. குயில், மயில், அன்னம், வெயில் என்றெல்லாம் அம்பாளை போற்றி பாடினார். இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற அனைத்தும் அன்னை மயம் அவருக்கு. அந்த அனுபவத்தில் இருக்கின்றவர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கின்றன. நமக்கு இந்த உலகமே பரம சத்தியமாக தோன்றுகின்றது. அதை விட்டு வெளியில வர முடியல. அதிலும் உயர்ந்த பொருள்களை நாடுகின்றோமா அப்படின்னு அதுவும் இல்லை. அவருக்கு வெயிலை பார்த்தாலே அம்பாளாக தோன்றுகின்றது. குயிலுடைய சத்தத்தை நினைத்தால் அம்பாளை, அம்மாவை நினைவு வருகின்றது. இதயத்திலே ஹம்சமாக அம்பாள் விளங்குகின்றாள். எப்போதும் அவர் கனங்குழையாக, கனங்குழையை நினைக்கின்றார். அதன் மூலமாகத்தான் அந்த பௌர்ணமி நிலவு தோன்றியது. அதை நினைத்து கொண்டே இருக்கின்றார். நன்றி பாராட்டி பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மற்ற எந்த விஷயமும் அவருக்கு முக்கியமாக படவில்லை. ஆகவே அருமையான ஒரு பாட்டது. குயில், மயில் என்றெல்லாம் சொல்லாடலும் அதிலே உண்டு. கனங்குழைய அப்படின்னு அந்த பாட்டு முடிந்தது. அடுத்த பாட்டு, குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி கழைய பொறு பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொறுதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை அப்படின்னு இந்த பாட்டு. 100வது பாட்டு, கடைசி பாட்டு. கொன்றையன்தார் கமல் கொங்கைவல்லி அப்படிங்கிறார் அம்பாள். சிவபெருமானுடைய தலையிலே, சிவபெருமானுக்கு அடுத்திலும் பிரணமாகாரமாகிய கொன்றை மலர்கள் சூடிய மாலை சூடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நறுமணம் அம்பாளுடைய
திருத்தனங்களிலே ஏற்படுகின்றது. அவர்கள் தழுவி இருக்கின்றார்கள், குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி அப்படின்னு. சிவபெருமானுடைய நெஞ்சம் குழைகின்றது அம்பாளை தழுவுகின்ற போது. களைய பொருத திருநெடும் தோளும் அப்படின்னு, மூங்கிலே வெல்கின்ற தோள்கள் அம்பாளுக்கு இருக்கின்றது. விழைய பொறுதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் அப்படின்னு. விழைதல் அப்படின்னா நாடுதல், சேருதல், ஒன்றுபடுதல் அப்படின்லாம் பொருள். ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் விரும்புகின்றார்கள். அதற்கு காரணமாக மன்மதனுடைய அன்பு விளங்குகின்றது. வெண்மையான புன்னகை அம்பாளுடைய முகத்திலே தெரிகின்றது. மான் போன்ற கண்கள், உழையை பொறு கண்ணும், உழை அப்படின்னா மான் போன்ற கண்களும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றது என்று சொல்கின்றார். திரும்ப திரும்ப பஞ்சபான பைரவியாக அம்பாள் விளங்குகின்றாள். அம்பாளுடைய கைகளிலே கரும்பு இருக்கின்றது, அது சிங்கார ரசம் நிறைந்ததாக இருக்கின்றது. திரு நெடுந்தோள் அவருடைய கண்களிலே தருகின்றது. அம்பாளுடைய ஸ்தனபாரங்கள் தருகின்றன. அது எப்போதும் என்னுடைய நெஞ்சத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றார். அம்பாளுடைய சமுதாய சோபை, முழு வடிவமும் அவருக்கு எப்போதும் மனதிலே உதித்து கொண்டே இருக்கின்றது. தன்னை குழைய தழுவிய சிவபெருமானுடைய நெஞ்சத்திலே இருக்கின்ற கொன்றை மாலைகள் அம்பாளுடைய நெஞ்சிலும் படுகின்றன. அதனுடைய நறுமணம் மிகுந்ததாக அம்பாளுடைய நெஞ்சம் இருக்கின்றது. மூங்கிலே வெல்கின்ற அழகிய வழவழப்பான நீண்ட கைகள் அம்பாளுக்கு, தோள் கண்டார் தோளே கண்டார்ங்கிற மாதிரி அந்த கைகளை பார்த்தவர்கள் வேறெங்கும் பார்க்க சக்தியற்றவர்களாக ஆகின்றார்கள். கரும்பு வில் அதிலே காணப்படுகின்றது. அழகிய மலர் அம்புகள் அம்பாளுடைய கைகளிலே இருக்கின்றன. வெண்ணகை அம்பாளுடைய முகத்திலே தெரிகின்றது. மானொத்த கண்கள், உழையப்பொரு கண்ணும் அப்படின்னு, உழையைப்பொரு கண்ணும் அப்படின்னு, நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை என்று, அது எப்போதும் என்னுடைய நெஞ்சத்திலே சூரியோதயம் போல வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றார். குழைய என்றால் சிவபெருமான் குழைய, அம்பாள் குழைய என்று ரெண்டு பேரும் குழைகின்றார்கள். அன்பு மிகுந்து ஒருவருக்கொருவர் குழைந்து இருக்கின்றார்கள். தார்ன முதல் பாட்டிலேயே வந்தது. தாரமர் கொன்றையும் ஆரம்பித்தது காப்பு செய்யும் மாலை. கட்டாத மாலைக்கு பேர் தார், கட்டிய மாலைக்கு பேர் மாலை. மகளிர் அணுகின்ற மாலையை கோதை என்று சொல்வார்கள், அப்படி ஒரு பேரு. கழையை பொரு என்றால் கரும்பு என்று சொல்லலாம். அப்படி ஒரு அர்த்தம். வெண்ணகை அப்படின்னா வெண்மையான பல்வரிசை அம்பாளுக்கு. சில பேர் சிரிச்சா பயங்கரமா இருக்கும், அப்படி இல்லை, அன்பு நிறைந்து வழிகின்றது. உழை அப்படின்னா மான் போன்ற கண்கள், மருண்ட கண்கள். அம்பாள் மீது பக்தி மிகுந்தவர்களுக்கு சூரியோதயம் போல எப்போதும் அந்த வடிவம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது என்று பொருள். திரிகரணங்களால் அம்பாளை வழிபடுகின்றோம். மனம், மொழி, மெய் அப்படிங்கிற மூன்று கரணங்கள். வார்த்தைகளாலே பேசுகின்றோம், மனதினாலே நினைக்கின்றோம்.
கைகால்களாலே வணங்குகின்றோம். இதைத்தான் தியானம் அப்படின்னு சொல்றோம். மூன்றுமே ஒரே நேர்கோட்டிலே இருக்கின்றது. கண்ணை திறந்து பார்த்தாலும் அம்பாளுடைய வடிவம் நினைவு அது வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பொருளை வீட்டிலே வைத்திருக்கின்றோம், பூட்டிட்டு வந்தால் கூட அந்த பொருள் நமக்கு ஞாபகம் வரும். விழித்திருக்கும் போதும் அபிராமி பட்டருக்கு இந்த நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. அம்பாளுடைய கைகள், அதில் கரும்பு வில், புஷ்ப பானங்கள், அம்பாளுடைய நெஞ்சு பகுதி, வெண்ணகை, இப்படி திரும்ப திரும்ப அந்த நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு அவர் ஞாபகப்படுத்துகின்றார் எதை நினைக்க வேண்டும், எதை மறக்க வேண்டும். தவம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. தவம்னா சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குடலும் கண்மூண்டையும் தன்னந்தனியே சிந்தித்திருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். அந்த சின்ன வடிவத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது தான் தவம், வேற எதுவும் தவம் கிடையாது அப்படின்னு சொன்னார். இங்கே அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். அந்த வெண்ணகையும் உழையப்போரு கண்ணும் குழையத் தழுவிய கொன்றையன்தார் கமல் கொங்கை வல்லி அப்படின்னு சிவபெருமானை தழுவி இருக்கின்ற சிவசக்தி வடிவமாக அம்பாள் இருக்கின்றார். அந்த வடிவத்தையே அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக அம்பாளுடைய வெண்ணகை அவருக்கு நினைவு வருகின்றது, நெஞ்சபாகம் நினைவுக்கு வருகின்றது, அந்த நறுமணம் அவருக்கு நினைவுக்கு வருகின்றது, திருநடும் தோள்கள் நினைவுக்கு வருகின்றன, அதில் இருக்கின்ற அங்குஷ பாசம் குசுமம் போன்றவை நினைவுக்கு வருகின்றது. மூங்கில்களைப் போன்ற வளவழப்பாக அந்த தோள்கள் இருக்கின்றன, பச்சை வண்ணத்துடன் அம்பாள் இருக்கின்றாள். களைய பொருந்த திருநடும் தோளும் என்று மூங்கிலை வெல்கின்ற திருநடும் தோள்கள், நீண்ட தோள்கள், நீண்ட கைகள், அழகான கைகள், அம்பாளுடைய சிங்கார ரசமே உலகத்தில் நிறைந்திருக்கின்றது. அது இல்லாவிட்டால் சிருஷ்டியே நடைபெறாது. அதை வணங்குகின்றவை அவருடைய வில்கள், வில்லும் அம்புகளும். அது மன்மதனுடைய கையிலும் இருக்கின்றது. அது அவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது. அம்பாளுடைய வாத்சல்யத்தை வெளிப்படுத்துகின்ற புன்னகை, வெண்ணகை, அம்பாளுடைய திருவிழிகள், அந்த கடைக்கண் பார்வை அவருக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கின்றது. அது கண்ணை உறுத்துறதில்ல, பயப்படாது, பயப்படுத்தாது. சில பேர் பார்த்தா என்ன கடுமையாக இருக்கும். மான் போன்ற கண்கள், மானுடைய கண்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். காட்டிலே மான்கள் இருக்கிறதை பார்க்கலாம், அது பயமில்லாமல் நேராக நம்ம உற்று பார்க்கும். மருண்ட பார்வை கொண்டதாக அது இருக்கின்றது. அதை நாமும் பார்க்கின்றோம். அது நமக்கு பிடிக்கின்றது. அதனால நமக்கு வருத்தம் இல்லை, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சில பேர் பார்த்தால் நமக்கு பயம் ஏற்படும், துன்பம் ஏற்படும். அது கிடையாது. இதெல்லாம் எப்போதும் என்னுடைய உள்ளத்திலே வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றார். அபிராமி அந்தாதியிலே ஒரு பாட்டினுடைய முடிவிலே அதிலிருந்து ஒரு எழுத்து அல்லது ஒரு சொல், அதை எடுத்து அடுத்த பாட்டை ஆரம்பிக்கின்றார். அந்தாதியினுடைய இலக்கணம் அது. அதனால ஒரு அந்தாதி செய்யுளினுடைய கடைசி வரிகளிலே இருக்கின்ற ஒரு எழுத்தோ சொல்லோ அடுத்த இதிலே ஆரம்பிக்க வேண்டும். அப்படிதான் இந்த 100 பாட்டுகளுமே அமைந்தன. 100 பாட்டிலையுமே நான் அதை விளக்கியுள்ளேன். அப்படி மண்டலித்து வருகின்றது. உதிக்கின்ற என்று ஆரம்பித்தது, உதிக்கின்ற என்று முடிகின்றது. உதிக்கின்றவே அப்படின்னு இந்த பாட்டு நிறைவடைகின்றது.
குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி, களையப்பொரு திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையப்பொரு திரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையப்பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை அப்படின்னு இந்த பாட்டு முடிகின்றது. வேரியம் பானம்னா தேன் நிறைந்தது என்று பொருள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஆழ்ந்த அன்புள்ளவர்களுடைய உள்ளத்திலே அம்பாளுடைய வடிவம், அம்பாளுடைய கடைக்கண் பார்வை, குழைந்து நிற்கின்ற அம்பாளுடைய வடிவம் எப்போதும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது, எப்போதும் உதித்து கொண்டே இருக்கின்றது என்று அந்த 100 பாடல்களை நிறைவு செய்கின்றார். அடுத்தது நூல் பயன். 100 பாடல்களை நிறைவு செய்து நூல் பயன் ஒன்று வேண்டும், அது அதனுடைய மரபு. சதகம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள், தமிழிலே 100 பாடல்கள். அதற்கு காப்புச் செய்யுளாக தாரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையே என்று ஆரம்பித்தார், காப்புச் செய்களை ஆரம்பித்தார். ஒரு நிமிஷம், சத்தத்தை குறைக்கிறதா பார்த்து முதல்ல சத்தம் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? கேக்குது கேக்குது சார், நல்லா கேக்குது கேக்குது சார். சரி சரி சரி. சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியை நிற்க கட்டுரையே அப்படின்னு ஆரம்பித்தது, காப்புச்சியோட ஆரம்பித்தது. அது முதல் பாட்டு, 102 பாடல்களே முதல் பாட்டு. தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சார்த்தும் தில்லை ஊரகம்பாகத்து உமை மைந்தனே அப்படின்னு ஆரம்பித்தது. அபிராமந்தாது என் உள்ளத்திலுள்ளே எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார், கணபதியை வேண்டிக் கொண்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உதிக்கின்ற செங்கதிர் மலருக்கு 100 பாட்டு எழுதினார். அது குழையத்தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி, களையப்பொருதிரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையப்பொருதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையப்பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை அப்படின்னு. விழையப்பொருதிரல் வேரியம்னா ஒருவருக்கொருவர் விரும்புகின்ற வகையிலே தேன் நிறைந்த மலர்கள், அதை கையிலே தாங்கியிருக்கின்றான் என்று பொருள். இப்படி ரொம்ப அபூர்வமான பாட்டு, சிலதில் நமக்கு நேரடியாக புரியாது, சில விளக்கங்கள் தேவைப்படும். இல்லாவிட்டால் இந்த 100 பாட்டுமே நமக்கு புரிகின்ற முறையிலே அமைந்திருந்தது. உதிக்கின்றவை அப்படின்னு முடிந்தது. உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? அடுத்த பாட்டுக்கு போகணும். உதிக்கின்றவை என்று திரும்ப ஆரம்பிக்க வேண்டும். உதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மதுளம்போது அப்படின்னு எப்படி வர்ணிப்பது என்று தெரியாமல் பல்வேறு விதங்களிலே வர்ணிக்க முயற்சி செய்கின்றார். முதல் பாட்டிலே ஒவ்வொரு பாட்டுமே அப்படிதான், உதிக்கின்ற சங்கதிரா உச்சித்திலகமா உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமா மாதுளம் போது அப்படின்னா மொட்டாக இருந்தது, அது நன்றாக நன்றாக மலர்ந்து 100 பாடல்களாக விரிந்தது. 100 இதழ் தாமரையாக அது விளங்குகின்றது.
விழுத்துணை என்று சொன்னார். மிகச் சிறப்பான துணை அம்பாள். விதிக்கின்ற மேனே அபிராமி அந்தன் விழுத்துணை அப்படின்னு அந்த பாட்டை நிறைவு செய்தார். அந்த பாட்டுக்கு திருப்பி இங்கே போகின்றார். உதிக்கின்றவே அப்படின்னு முடித்தார். உதிக்கின்ற அப்படின்னு திருப்பி ஆரம்பித்தால் திரும்ப 100 பாடல்கள். திரும்ப உதிக்கின்றவேன்னு முடியும். திரும்ப உதிக்கின்ற சங்கதி என்று ஆரம்பிக்கும். அப்படி ஒருபோதும் முடிவடையாத மண்டலித்து வருகின்ற ஒரு ஸ்லோகங்களை அமைத்தார். கண்களை சொல்லி அதை நிறைவு செய்தார். உழையப்பொரு கண்ணும் அப்படின்னு நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே என்ற கம்பாவுடைய கடைக்கண் பார்வையை சொல்லி நிறைவு செய்தார். பலஸ்ருதி சொல்ல முயற்சி செய்கின்றார். இன்ன இன்ன பலன்கள் இதை சொன்னால் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய கருத்து. நான் சொல்லிய பாட்டுக்கு இவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லலாமா? நானே சொல்லிக்கலாமா? இந்த நூலை படிப்பவர்களுக்கு இந்தந்த பயன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா அவ்வளவு சிறந்ததா அப்படின்னு அப்படி சொல்லலாமா? தானே சொல்லிக்கலாமான்னு அப்படி சொல்ல முடியாது. என்னை நானே புகழ்ந்து கொள்வது போல் அல்லவா ஆகின்றது. உன்னுடைய திருநாமங்கள் இருப்பதனால இது ஸ்தோத்திரமாக இருக்கின்றது, இது சிறந்த நூலாக விளங்குகின்றது என்று ஒரு இடத்துல சொன்னார். நாம் களிமண்ணாலே ஒரு பொம்மையை செய்கின்றோம். அந்த பொம்மையை பார்க்கும்போது யானை மாதிரி ஒரு பொம்மை செய்திருக்கின்றோம் களிமண்ணாலே. யானை அப்படிம்பாங்க, சின்ன குழந்தைகிட்ட காமிச்சா அது யானை அப்படிங்குது. என்னதுன்னு கேட்டால் அது களிமண்ணுன்னு சொல்லாது, அது யானைன்னு சொல்லும். அபிராமி பட்டர் இதிலே இருக்கின்றாரா என்றால் அப்படி இல்லை, அம்பாள் நிறைந்திருக்கின்றார். எப்படி களிமண்ணால் செய்த பொம்மை களிமண் மறைந்து நிற்கின்றது, அந்த வடிவம் நிறைந்து நிற்கின்றது, அந்த மாதிரி இங்கே அபிராமி பட்டரே கண்ணுக்கு தென்படவில்லை, அபூர்வமாக தென்படுகின்றார். நைச்ச பாவத்திலே எளிமையான பக்தனாக மற்றபடி இதிலே நிறைந்திருப்பது அம்பாளுடைய வடிவம், அம்பாளுடைய குணங்கள், அழகு. அதனால தைரியமாக அவர் சொல்லலாம், இதை படிக்கிறவங்களுக்கு இந்தந்த பலன் ஏற்படும் என்றாலும் அப்படி சொல்ல விரும்பல அவர். நான் ஒரு சாதாரண மனிதன், ஏதோ ஒரு தைரியத்திலே பாடிவிட்டேன், உன்னிடம் விண்ணப்பித்து கொண்டேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் உள்ள பிழைகளெல்லாம் எனது, நிறைவுகள் அனைத்தும் உனது என்கின்ற மாதிரி அவருடைய உள்ளத்திலே எண்ணங்கள் ஓடுகின்றன. சில பெரியோர்களெல்லாம் வினை நூல் பயணிகளை சொல்லியிருக்கின்றார்களே, திருஞான சம்பந்தர் முதலானவர்கள் நூல் பயணி தாராளமாக சொல்வார், ஆணை நமதே அப்படிம்பார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாட்களும் சிவபெருமான வழிபடுவதற்கு நல்லது அப்படிங்கிறார். எப்படி அவர் சொல்ல முடியும்? நாளும் கோளும் சரியில்லை என்று திருநாவுக்கரசர் போன்றவர்கள் சொல்கின்றார்கள், அதை கூட அவர் கவனிக்காமல் அவர் சொல்கின்றார். எந்த நாளாக இருந்தால் என்ன, வேயூறு தோழி பங்கன் விடையூறு வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை நினைக்கின்ற நமக்கு எல்லா நாளுமே நல்லது அப்படிங்கிறார். சில இடங்களில் அவர் ஆணை நமதே அப்படிம்பார், இது நான் சொல்லி நான் கட்டளையிடுகின்றேன் என்று சொல்கின்றார். அந்த மாதிரி இவர் சொல்லலையே அப்படின்னா இவர் அந்த அளவுக்கு அவருடைய மனப்பான்மை வேற, இவருடைய மனப்பான்மை வேற. வானத்தை பெரிய பெரிய மலைகள் தாங்குகின்றன, கூட தாங்குமா? தாங்காது. அவர் பெரிய மலையாக இருக்கின்றார், நான் மடுபோல் இருக்கின்றேன் என்று எண்ணுகின்றார். என்னுடைய உள்ளே இருந்து நீ என்னை இயக்குவித்தாய், என்னை பாட வைத்தாய், ஏதோ பாடிவிட்டேன்,
நூறு பாட்டு பாடினேன். உன்னுடைய அருள்னாலே அமாவாசை பௌர்ணமி ஆனது அது எல்லோரும் பார்த்தார்கள். ஒரு புழு கூட உன்னுடைய அருள் இருந்தால் யானையாக ஆகின்றது, ஒரு கடல் மலையாக ஆகும். எனக்கு ஏற்பட்ட அவமானம் அபவாதம் அதை நீ நீக்கி எனக்கு பெரிய புகழை அல்லவா நீ தந்தாய். நான் எவ்வளோ பெரிய உளறிவிட்டேன் பௌர்ணமி அமாவாசையை போய் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டேன். முதல்ல கொஞ்சம் பயத்தினால தான் பாட ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்கு பழி ஏற்படாமல் புகழை ஏற்படுத்தியிருந்தா அல்லவா. எனக்கு வந்த தீங்கெல்லாம் நீங்கியது, அதனால் எனக்கு புரிந்தது என்ன, யாருக்குமே எந்த தீங்கும் வராது, உன்னுடைய புகழை பாடுபவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்பது உறுதி அப்படின்னு அவர் தன்னுடைய அனுபவத்தை நினைத்து பார்க்கின்றார். ஏதாவது விதத்தில் தீங்கு வருமா, வராது, எந்த விதத்திலும் தீங்கு வராது, மனசுல வராது, வார்த்தைகளிலே வராது. நோய்கள் வராது. அது அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இந்த தீங்கு வருமா, இந்த தீங்கு வருமா என்று ஆயிரம் கேள்வி கேட்டால எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறார். இன்னது கிடைக்கும் என்று ஏற்கனவே ஒரு பட்டியலிட்டு சொன்னார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியாம் அனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அப்படின்னு ஒரு பட்டியல் மாதிரி போட்டார். இங்கே அந்த அளவுக்கு சொல்லவில்லை. எந்த தீங்குமே வராது, ஒரு தீங்கும் இல்லை அப்படின்னு சொல்கின்றார். நூறு பாடல்களிலே எவ்வளவோ விளக்கங்கள் அவர் சொன்னார், பல பேர்களை சொன்னார். 200க்கும் மேற்பட்ட லலிதா சஹஸ்ரநாமங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. அம்பாளுடைய பராக்கிரமத்தை பற்றி சொன்னார், அருளை சொன்னார். லலிதா சஹஸ்ரநாமமே எத்தனையோ புகழை சொல்கின்றது, அம்மான்னு ஆரம்பிக்கின்றது ஸ்ரீ மாதா அப்படின்னு. அதையே வைத்து இவரும் சொல்கின்றார், ஆத்தாளையங்கள் அபிராமவல்லியை எண்டமெல்லாம் பூத்தாளை என்று சொல்கின்றார். ஸ்ரீமாதா என்று ஆரம்பிக்கின்றது. அது எல்லாரும் பயன்படுத்துகின்ற வார்த்தை. கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள் சரளமாக பயன்படுத்துகின்ற ஆத்தாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன, ஐ அம்பா மாதா, ஜெகதம்பா, ஜனனி, ஜெகஜனி, தாத்ரி, விதாத்ரி, தமிழ்ல எத்தனையோ சொற்கள், அன்னை, ஞாய், யாய், தாய், அம்மை, மாதா, தள்ளை, அம்பிகை, அம்பா, இப்படிலாம் வட்டார சொற்கள் இருக்கின்றன. நாகரிகம் தெரியாத மக்கள் ஆத்தாள் என்று கூப்பிடுகின்றார்கள், படிக்காதவர்கள். அதான் அவங்க வாயில முதல்ல வருகின்றது. அன்புடன் சொல்கின்ற வார்த்தை அது, அதையே பயன்படுத்துகின்றார். ஒரு சாதாரண வட்டார சொல், அதற்கு இலக்கிய தரம் அதை கொடுக்கின்றார். அதை பெருமைக்குரிய சொல்லாக மாற்றிவிட்டார் அபிராமி பட்டர். முதல் காப்பு செய்யல சொன்னார், உலகேழும் பெற்ற அபிராமி என்று சொன்னார் ஸ்ரீமாதா என்கின்ற பொருளிலே. இங்கே எங்கள் அபிராமவல்லி என்று எல்லோருக்கும் அபிராமவல்லியாக இருக்கின்ற அம்பாளை சொல்கின்றார். நிறைய இடங்களிலே அபிராமிங்கிற சொல்லை அவர் பயன்படுத்தியுள்ளார். இந்த பெயர் அவருக்கு ரொம்ப பிடித்த பெயர். சீர் அபிராமி என்று காப்புச் செயலிலே வந்தது, அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று வந்தது முதல் செயலிலே. உலகுக்கு அபிராமி எனும் அருமருந்தே அப்படின்னு 25வது பாட்டு,
அபிராமி கடைக்கண்களே என்று 69வது பாட்டு, அபிராமவல்லி அடியணையை என்று 74 பாட்டு, 74வது பாட்டிலே அபிராமவல்லி அணிதரள கொப்பும் என்று 78வது பாட்டிலே, விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு என்று 94வது பாட்டிலே, அபிராமி சமயம் நன்றே என்று 94வது பாட்டிலே, இப்படி பல இடங்களிலே பாடியிருக்கின்றார். ஆத்தாளையங்கள் அபிராம வல்லியை என்று நிறைவு பாடலிலும் சொல்கின்றார். அந்த பலஸ்ருதியிலும் சொல்கின்றார். அண்டமெல்லாம் பூத்தாளை அப்படின்னு சொல்கின்றார். முதல் செயலிலே மாதுளம் போது என்று, மாதுளம் மொட்டு அதனுடைய நிறத்தை உடையவள் என்று சொன்னார். மொட்டு இப்போது நன்றாக விரிந்து 100 இதழ் தாமரையாக ஆகியுள்ளது. இந்த உலகமே அம்பாளுடைய செயலினாலே வந்தது, பூத்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் செய்யலை. பிரசவிப்பது என்பது 2வது பிறவி பெண்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கின்றார்கள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் அம்பாளுக்கு கிடையாது. ஒரு பூ மலர்வது போல அது பூக்கின்றது. வேதனையுடன் வருவதல்ல இந்த சிருஷ்டி. இச்சை வெறும் ஒரு இச்சா மாத்திரம். நினைப்பதனால இந்த உலகம் பூக்கின்றது, அண்டங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே என்று ஒரு பாட்டிலே சொன்னார். எல்லா உலகையும் இன்று அம்பாள் அதனுடைய அன்னையாக விளங்குகின்றாள். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை. இந்த இடம் அந்த இடம் இல்லை. அம்மா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, வள்ளிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. புவி அடங்க காத்தாளை, மொத்த புவனத்தையும் அடங்க ஒன்றடங்க காத்தாளை. அங்குஷ பாசம் குசுமம் கரும்பு மங்கை சேர்த்தாளை. அங்குஷம் பாசம் குசுமம் பூக்கள் கரும்பு, மேல் கைகளிலே அங்குஷ பாசம், குசுமம் ஒரு கையிலே, மலர்கள் ஒரு கையிலே, கரும்பு மற்றொரு கையிலே. இதையெல்லாம் அம்பாளுடைய கைகளிலே வைத்திருக்கின்றாள். முக்கண்ணியை சிவபெருமானுக்கு இருப்பது மாதிரி 3 கண்கள் அம்பாளுக்கு. தொழுவார்க்கு ஒரு தேங்கு இல்லையே என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். அப்படிப்பட்ட அம்பாளை தொழுவார்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் கிடையாது. எந்த தீங்கு என்று சொல்லவில்லை. எந்த தீங்குமே கிடையாது இல்லையே அப்படின்னு ஏகாரம், வரவே வராதே அப்படின்னு சொல்கின்றார். கதாச்சித் கதஞ்சித் குதச்சித் நராணாம் என்று ஒரு காலத்திலும் வராது, எந்த விதத்திலும் வராது, எந்த இடத்திலும் வராது. எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் வராது என்று சொல்லி ஒரு தீங்கில்லையே என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். இப்படி இந்த அபிராமி அந்தாதி பலஸ்ருதியோடு நிறைவடைகின்றது. 100 பாட்டு, ஒரு காப்பு செய்யுள், ஒரு பலஸ்ருதி. ஏராளமான லலிதா சாஸ்திர நாமங்கள் இதிலே அடங்கி இருக்கின்றன. ஏறக்குறைய 200 மேற்பட்ட நாமங்கள் இதிலே வந்துள்ளது. சிவபெருமான் விட்டு கொடுக்காமல் எல்லா இடத்திலும் எங்கள் பெம்மான், எங்கள் தந்தை என்கின்ற அர்த்தத்திலே பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அம்பாளும் சக்தியும் சேர்ந்திருக்கின்ற வடிவம். ஒரு குழந்தையாக நாம் இருக்கின்றோம். இந்த சம்சாரம் என்கின்ற கூட்டத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருட்காட்சி, சின்ன குழந்தை போகின்றது, பயமா இருக்கும். அது பயணிக்கு போகின்றோம், கூட்டத்திலே மாட்டிக்கொள்கின்றோம், பயமாக இருக்கும். குழந்தைக்கு பயமாக இருக்கும், அது அறியாத குழந்தை.
தனியாக விட்டோன்னா எப்படி அது பயப்படும், அது வீட்டுக்கு வர தெரியாது, அழுது கொண்டே ஒரு இடத்துல நிற்கும். அதே நேரத்தில் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அம்மா இருந்தால் எப்படி இருக்கும், அது சந்தோஷமாக ரெண்டு பேர் கையில் தொங்கி கொண்டது போகும். பயம் என்பதே அதுக்கு இருக்காது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கவலை, அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி சிவபெருமானையும் அம்பிகையும் சேர்த்து நினைத்து கொண்டே இருக்கின்றார், நம்மை நினைத்த வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் இருக்கின்ற சன்னிதானம் அப்படிப்பட்டது. திருக்கடவுரிலே அவர் இருக்கின்றார். அங்கே சிவபெருமான் காலசம்ஹாரம் செய்த இடம், காலால் காலனி உதைத்த இடம். அதனால் சிவபெருமானை அவர் மறக்கவே இல்லை, நினைத்து கொண்டே இருக்கின்றார். சிவசக்தி ஸ்வரூபமாக இந்த பிரபஞ்சம் விளங்குகின்றது. இந்த உலகமே சக்திமயம், சிவமயம். அதை மறக்கவே இல்லை, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். அம்பாளுடைய அழகான வடிவத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். ஸ்தன பாரங்களை பலமுறை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஒரு சின்ன குழந்தைக்கு அதுக்கு பால் கிடைக்கின்ற இடம் எது என்று தெரிகின்றது, அதையே அது எண்ணிக்கொண்டிருக்கின்றது. அம்பாளுடைய அழகான பார்வையை அது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். எத்தனை இடங்களில் அவர் நினைவுபடுத்தவில்லை, எல்லா இடங்களிலும் அதையே நினைவுபடுத்துகின்றார். அம்பாளுடைய கடைவிழி பார்வை அதை நினைவுபடுத்தி கொழும் கடையும் என்று சொன்னார். கருணை ததும்புகின்ற அந்த நயனங்களை நேத்திரங்களை சொன்னார். அவர் சொன்னதனாலே நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அம்பாளுடைய நான்கு கரங்கள் அதை பலமுறை சொன்னார். ஒரு கையிலே அங்குஷம், ஒரு கையிலே பாசம், ஐந்து மலர் அம்புகள் ஒரு கையிலே, கரும்பு வில் ஒரு கையிலே, அதையே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். வெண்ணகையை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். திருவடிகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அம்பாளுடைய சத்சங்கம், நல்லவர்களுடைய சேர்க்கை வேண்டும், அதை சொல்லிக்கொண்டே இருந்தார். நெஞ்சில் வஞ்சமில்லாத அன்பர்களுடைய கூட்டத்தை விரும்புகின்றார். வஞ்சகன் நெஞ்ச அடையாளை என்று மூர்க்கத்தனமான ஆட்களை ஆட்களுடைய சேர்க்கையை அவர் வெறுக்கின்றார். அவனுடைய தொடர்பே எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்றார். எப்படி காத்தினாலே விளக்கு அணைகின்றதோ அது மாதிரி கெட்டவருடைய சேர்க்கையினாலே நம்முடைய நல்ல பண்புகள் அழிகின்றன. நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்தாலும் நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று சொன்னார். கெடுதலே நடந்தது, அதையெல்லாம் அப்போதே மறந்து விடுகின்றார். நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று சொன்னார். எனக்கு ஞாபகம் இருப்பதெல்லாம் உன்னுடைய திருவிழிகளும் உன்னுடைய அன்பும் மட்டுமே. எனக்கு நேர்கின்ற துன்பங்கள் ஒன்றுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அதெல்லாம் உன்னுடைய அருளினாலே மறைந்து விட்டது. கெட்டதே நினைக்கக்கூடாது அப்படிம்பார் சுவாமி சிவானந்தர். அந்த நிமிஷத்திலே மறந்து விட வேண்டும் என்று திருவள்ளுவரும் சொல்கின்றார். நன்று மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு நாள் அவர் டைம் சொன்னார், சிவானந்தர் சொல்கின்றார், அந்த நிமிஷத்திலே மறந்து விட வேண்டும், எதுவுமே நடக்காத மாதிரி இருந்து விட வேண்டும் என்று சொல்கின்றார். யாராவது ஒருவர் உங்களுக்கு துன்பம் அழைத்து விட்டால், தீங்கு அழைத்து விட்டால், இஃப் சம்படி ஹார்ம்ஸ் யூ அப்படிங்கிற, உடல் ரீதியாக கூட கொடுமைப்படுத்தினால் கூட அதையே மறந்து விட வேண்டும் என்று சொல்கின்றார். அது உன்னுடைய உள்ளத்திலே பகைமையை ஏற்படுத்தும், இட் கிரியேட்ஸ் ஹேட்ரட் இன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறார். அருமையான உபதேசம், வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான உபதேசம். இவருக்கு அந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அபிராமி மட்டருக்கு அவரை பழி சொன்ன யாரையுமே ஞாபகம் இல்லை. அவருக்கு தண்டனை கொடுக்க போன ராஜாவை ஞாபகம் இல்லை. அன்றே உனக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அர்ப்பணித்து விட்டேன், நீ கொன்று போன்ற குணமுடையவள், உன்னுடைய ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு, மற்றெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. எது நடந்தாலும் சரி என்கின்ற மாதிரி இருக்கின்றார்.
அதனாலே துணிந்து சொல்கின்றார், எந்த தீங்கும் வராது என்று. இன்னும் எத்தனையோ அருமைகள் அபிராமி அந்தாதிக்கு உண்டு. இந்த அளவிலே நான் முடிந்த அளவுக்கு கடந்த சில மாதங்களாக விடாமல் இதை சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த அளவிலே இதை நிறைவு செய்கின்றேன். இந்த விளக்க உரையை அம்மாவுடைய திருவிழிகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும். அவர் சொன்னதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அவரே சொல்லிவிட்டார், எந்த தேங்கும் இல்லை அப்படின்னு. அது கண்டிப்பாக எல்லோருக்கும் அது நடைபெறும். தினசரி இதை 5 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் கேட்கறது, இதனுடைய சாமானிய விளக்கங்களை மனதில் நினைப்பது என்று நாம் முயற்சி செய்வோம். மேலும் வருங்காலத்திலே வேறு நிகழ்ச்சிகளும் இதன் மூலமாக செய்வதற்கு அம்மா துணை புரியட்டும். அதற்கு அம்மாவுடைய அருள் இருக்கட்டும். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இத்துடன் இந்த அபிராமி அந்தாதி விளக்க உரை நிறைவடைகின்றது. நன்றிங்க சாமிஜி.